இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பதும் ஆவி உலகத்தின் உள்ள நிலைப்பாட்டிலே நாங்கள் என்ன செயல் செய்து மக்களுக்கு சேவை செய்தோம் அதை வைத்து உங்கள் மனதிலே அந்த ஆவி உலகத்திலிருந்து நல்ல வழிகாட்டும் அல்லது செயல் செய்து உங்களுக்கு சேவை செய்யும் அந்த ஆத்மாவை அழைத்து முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய நிகழ்வுகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதே போல அன்றைக்கு பார்த்தபோது ஒரு தனிப்பட்டு ஒரு டாக்டரை இறந்து இருந்த போது அருமையாக மக்களுக்கு சேவை செய்த அந்த டாக்டர் இறந்த பின் அவருடைய ஆத்மாவை அழைத்து சில மருத்துவத்தை செயல்பாடு செய்ய வைத்து அதனிடம் அவரிடமிருந்து சீட்டு எழுதி வாங்கிய நாங்கள் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த உட்கார்ந்து இருக்கவருக்கு டாக்டர் சம்பந்தமா எதுவுமே தெரியாது. அந்த மைசின் இந்த சென் என்று சொல்லப்பட்டதெல்லாம் அழகாக எழுதி அந்த டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார்கள், அது மாதிரி கொடுப்பார். அதே போல நாங்கள் பார்க்கும்போது கூட்டு பிரார்த்தனை என்று சொல்வதிலே ஒரு நல்ல ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் என்று சொல்வது போல அதிக ஒரு பலன் பெற்றதாக நாங்கள் நினைப்பது இந்த கூட்டு பிரார்த்தனை வைத்து, அதாவது தியானம் என்று சொல்கிறார்கள். தியானம் சில நேரங்களிலே ஆன்மீகத்திலே அமைதி என்ற தெய்வத்தின் சக்தியை அழைத்து நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பது போல இந்த உடல் உபாதையோ மன ஆரோக்கியமோ மனதிலே சிலர் சொல்வார்கள், வேண்டாத நினைவுகள் எல்லாம் எங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறது ஐயா, அதுக்கு என்ன செய்யணுமோ எங்களை செய்யுங்க என்று சொல்லுவார். அழைத்து ஒரு நல்ல ஒரு படுக்கை நிலையிலே அமர்ந்து நன்றாக தலையினை வைத்து படுத்து நன்றாக உடலில் எந்தவித அழுத்தமும் இல்லாமல் அவரை நீண்டாக வைத்திருந்து சுத்தி நாங்கள் ஒரு எட்டு நண்பர்கள், குறைந்தது ஆறிலிருந்து எட்டு நண்பர்கள் வைத்துக் கொள்வோம், எட்டு பேர் நாங்கள் எப்பொழுது இருப்போம். அந்த மீடியமாக எட்டு பேரும் நல்ல மீடியமாக இருப்பார்கள். அவர்கள் அழைத்தவுடன் வந்து செயல்படும் அந்த ஆவி வெவ்வேறாக இருக்கும். அவன் இந்த நேரத்திலே அவர்களுக்கு அந்த கைடிங் ஸ்பிரிட் என்று சொல்லப்பட்டும் வழிகாட்டும் ஆவிகளைத்தான் அவர்கள் அழைப்பார்களுடைய, மொத்தமாக யாரையும் அழைப்பதில்லை. ஆக ஒவ்வொருவரும் தனக்கு உட்கார்ந்தவுடன் ஆத்மாவை நினைத்த உடனே ஒரு வழிகாட்டும் ஆவி கைடிங் ஸ்பிரிட் என்று சொல்வோம், வேறு ஏதாவது ஒரு ஆவியை கூப்பிட்டு பேச வேண்டும் என்றால் கூட இந்த கைடிங் ஸ்பிரிட்டை வைத்து தான் நீங்கள் அவரை அழைத்து வாருங்கள், அவரிடம் இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த கைடிங் ஸ்பிரிட் தான் சேவகர் போல இருந்து இவருக்கு சேவை செய்யும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதால் அந்த ஒரு எட்டு பெரிய நல்ல ஆத்ம தொடர்பு உடைய எட்டு பேர் நல்ல தியான நிலையிலே அமர்ந்திருந்தால் உடனே அந்த ஒரு ஆவி உலகத்தில் உள்ள மீடிய தொடர்பு கொள்ளும் தன்மை பெற்றவர்களை எட்டு பேரில் வைத்து அவர்கள் இவர் படுக்கையில் ஒரு டேபிள் ஒரு லாங் பெஞ்சிலே படுக்க வைத்திருக்கிறது, சுற்றி இந்த அங்கிட்டு நாலு பேர் அங்கிட்டு நாலு பேர் சுற்றி நிற்கிறார்கள். நாலு தலைவர் தள்ளி ஒரு இடத்துல நிற்போம். ஒரே இருட்டு, விளக்குகள் அணைக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் அந்த எட்டு பேரும் தனக்கு ஒரு கைடிங் ஸ்பிரிட் என்று உண்டு அல்லவா, அந்த ஆவியை அவர்கள் அழைக்கிறார்கள். அவர்கள் நினைத்த உடனே உடனே ஓடி வருவோம், யார் ஒரு ஆத்மாவை நாம் அவர்களுக்கு பழகி விட்டவர் அந்த நிலை வந்த உடனே அவங்களுடைய கைடிங் ஸ்பிரிட் என்று வழிகாட்டும் ஆவி என்று சொல்லுவோம், அந்த ஆவி உடனடியாக வந்துவிடும். அவருக்கு வந்த உடனே ஒரு சில சத்தங்களை பாரு, ஒருத்தர் பாரு, ஒருத்தர் இருக்குவார், பேச்சே வராது. அந்த ஆவி வந்த உடனே இருக்கிறார், ஒருத்தர் சவுண்டு கொடுப்பார். இப்படிலாம் பல வேறுபாடுகள் இருக்கும். அவைகளெல்லாம் நாங்கள் அந்த வந்து விட்டது, அந்த ஆவி வழிகாட்டும் ஆவி வந்து விட்டது, இவர் உடலிலே இறங்கி அறுபத்தர காத்திருக்கிறது என்ற நிலைமையை நாங்கள் உணர்ந்த உடனே நாங்கள் எல்லாரும் விரும்பி கேட்ட உடனே எட்டு பேருடைய வழிகாட்டும் ஆவி இங்கு வந்திருக்கிறது. ஆக அத்துணை ஆத்மாக்களுடைய அவ்வளவுடைய சக்தியும் இங்கு சேர்ந்து இருக்கிறது. அதை நாங்கள் வேண்டி கிரும்புவதெல்லாம் இங்கு படுத்திருக்கிற கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு உடல் உபாதையின் காரணமாக உங்களை எல்லாம் நம்பி உங்களை எல்லாம் என்ன இங்கு வந்திருக்கும் நண்பர்களை எல்லாம் ஆவி உலகத்திலே ஆராய்ச்சி சங்கத்திலே வந்து அந்த ஒரு செயல்பாடு செய்யப்பட்டால் உடலிலே மனதிலே உள்ள வேண்டிய வேண்டாத எல்லாம் எடுத்தெறியப்பட்டு நல் உணர்வை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்ற எண்ணத்தோடு வந்து படுத்திருக்கும் நண்பருக்கு நீங்கள் எல்லாம் கைடிங் ஸ்பிரிட்டாக எட்டு பேர் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் கூட்டு பிரார்த்தனை, நானும் அந்த பிரார்த்தனையிலே நானும் தலைவரும் சேர்ந்திருக்கிறோம் என்றால் எட்டு ரெண்டு பத்து பேர் ஆகிவிட்டது. நாங்கள் பத்து பேர் இந்த இடத்திலே அமர்ந்திருந்து கூட்டாக பிரார்த்தனை செய்கிறோம். இங்கு படுத்திருக்கிறவரே நண்பர், மிக வேண்டிய நண்பர்,
நல்ல இந்த ஒரு ஸ்தாபனத்திலே வேலை புரிந்து மற்றவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கும் நண்பர் உடல் ஆரோக்கியத்திற்காக உங்களை எல்லாம் நாங்கள் அழைத்திருக்கிறோம் என்றால் இது ஒரு கூட்டு பிரார்த்தனை என்பதால் அவருக்கு வலுவான சக்தி கிடைக்கிறது. அந்த ஒரு கைடிங் ஸ்பிரிட் மட்டுமல்ல எட்டு பேருடைய கைடிங் ஸ்பிரிட்டும் அவர்கள் தே தெம்செல்வ் கன்சல்ட் அவர்களுக்குள் எதை தீர்மானிக்க வேண்டுமோ தீர்மானித்து அவர்கள் கையை வைத்து அப்படியே வைப்ரேஷன்ஸ் இந்த அவர் சொல்லுவார். இவர் எங்களுக்கெல்லாம் பொதுவாக எங்கள் சக்தி முழுவதும் இந்த கிருஷ்ணமூர்த்திக்கு தரப்படுகிறது. ஆக அந்த சக்தியை பற்றி அவர் தன் கையில் வைத்து அவர் மேலே அந்த ஆத்மா படுத்திருக்கும் ஆத்மாவின் மேலே அவர் சிரசிலிருந்து ஒன்று உண்டாக வைத்து கொண்டே வரும்போது அந்த சக்தி அவர் உடலில் பாய்கிறது என்பார். ஆக இவர் ஒரே ஒருத்தரால் மற்றவர்கள்லாம் கண்களை மூடிய நிலையிலே அந்த கைடிங் ஸ்பிரிட்டோடு தொடர்பு கொண்ட நிலையிலே படுத்திருக்கும் கிருஷ்ணமூர்த்தி நன்றாக ஆக வேண்டும் என்ற மனதிலே உள்ள பதிவோடு அவர்கள் அந்த செய்தியை வாங்குகிறார்கள். செயல்படுபவர் ஒருவர் கையை தூக்கி விட்டு இவர் மேலே அப்படியே ஒன்றொன்றாக வைப்ரேஷனோடு செய்யும் போது பார்த்தால் அப்படியே ஆச்சரியமாக இருக்கும் என்று ஒரு சத்தத்தை தந்துவிட்டு அந்த எட்டு பேருடைய அந்த கைடிங் ஸ்பிரிட்டோடைய அந்த புனித ஆத்மாவுடைய சக்தியை பெற்று இவருக்கு அப்படியே வைப்ரேஷன்ஸ் கொடுப்பார். ஆக அந்த வைப்ரேஷன்ஸை இவர் பெற்றவர் கொஞ்சம் கொஞ்சமாக உற்சாக நிலை அடைவது போன்று நமக்கே தெரியும். அவர் எந்திருக்கும் போது பார்த்தா எப்படி இருக்கிறார் என்றால் ஆக அமைதி என்று சொன்ன உடனே எல்லா ஆத்மாவுகளும் நாங்கள் சென்று வருகிறோம், எங்களை அழைத்தவைக்கு உங்களுக்கு நன்றி என்று சொன்ன உடனே நாங்களும் எங்கள் அழைப்பு கேட்டு இங்கு வந்திருந்து இவருக்காக சுகம் அளிப்பதற்காக எல்லாருக்கும் இந்த கூட்டு பிரார்த்தனை செய்தீர்களே அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி பரிமாற்றம் என்பது முக்கியம். ஆக நாங்கள் அவர் செய்த அந்த ஆவி செய்த உதவிக்காக நன்றி சொல்கிறோம். அதை பெற்றவர் இப்பொழுது எழப்போகிறார் எல்லாரும் நார்மலைஸ் ஆகிறார்கள். அந்த கைடிங் ஸ்பிரிட் எல்லாமே போய்விட்டது. அவர்கள் அவர்கள் தங்களுடைய கம் டு நார்மாலிட்டி. ஆக வந்தவுடன் அவர் படுக்கையிலிருந்து அவரை தட்டி எழுப்புகிறோம். அவர் என்ன செய்தோ என்ன நடந்தது என்று தெரியாதது ஒரு மாதிரி இந்த விருமுத்தி அடிச்சிருப்பாங்க அப்படி எந்திரிச்சு பார்ப்பார் எழுந்துதான். ஆக என்ன நடந்தது என்ன நடத்தப்பட்டது என்று கூட அவருக்கு தெரியாத நிலையிலே அந்த ஆத்மா இருந்திருக்கிறது என்றாலே ஆனால் அந்த சக்தி முழுவதும் இந்த கைடிங் ஸ்பிரிட் என்பது எட்டு பேருடைய சக்தியை அந்த கூட்டு பிரார்த்தனை மூலமாக நாங்கள் பெற்று அந்த எட்டு பேருடைய சக்தியும் அவர் உடலில் செலுத்தப்பட்டதால் உடல் மன உபாதை நீக்கப்பட்ட மனிதராக உற்சாக உணர்வோடு எந்திரித்து அவருக்கு சில காரியங்கள் நீங்கள் ராத்திரி இதே செயலை நீங்கள் படுக்கும்போது இரவு படுக்கும்போது நீங்கள் அந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டும் ஆவியாக வந்து எங்களுக்கு எனக்கு உதவி செய்த அத்துணை ஆத்மாக்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நான் நன்றாக தூங்கி என் உடல் மன ஆரோக்கியத்தோடு இருக்க வழி செய்யுங்கள் என்று தினம் இரவிலே அந்த ஆத்மாக்கள் எட்டு பேருடைய அந்த கைடிங் ஸ்பிரிட்டுக்கு நன்றி சொல்லி கொண்டு கூப்பிட்டு அழைத்து விட்டு அமைதியாக தூங்குங்க என்று சொல்லி அவர் ஒரு 15 நாட்கள் அந்த கைடிங் ஸ்பிரிட் எல்லாம் வந்ததற்கு நன்றி சொல்லி இருந்தார். அவர் உடல் உபாதை முழுமையாக நீக்கப்பட்டது. ஆக இப்படி பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்கும். இதே போல தான் நாங்கள் அங்கே இப்ராஹிம் என்பவர் அந்த பெரிய அந்த லாட் அந்த ஹோட்டலுடைய முதலாளி அவர் உரிமையாளராக இருந்தவருக்கு கால்களிலே ஒரு மூட்டுகளிலே வலி இருந்ததை இந்த மாதிரி ஒரு கைடிங் ஸ்பிரிட்டை வைத்து நாங்கள் செய்த உடனே அவர் உடலிலே அத்துணை பிரச்சனை நடப்பதற்கெல்லாம் ஒரு நொண்டி நொண்டி நடந்து ஓரளவு குறையோடு இருந்தவர் அந்த குறைபாடு நீக்கியவுடன் இந்த ஆவி உலகத்தை வைத்து நான் இத்தனை அற்புத சக்தியை பெற்றனே இந்த சக்தியை மக்களுக்கெல்லாம் செயல் செய்து மக்களுக்கு இலவசமாக செய்வதற்கு என்னால் உதவி செய்கிறேன் என்றுதான் அந்த லாட்ஜே ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த மூன்றாவது அறை மூன்றாவது இல்லை 7 ரூமோ 9 ரூம் கிளீனாக கொடுத்துருப்பார். ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஸ்பிரிட்டை வச்சு நாங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நான் ரிசர்ச் டைரக்டர் என்று வேடிக்கையாக இருக்கும். நான் சில நேரங்களிலே ஒருத்தரை உட்கார வைத்து அதே 2 ஸ்பிரிட்டை கூப்பிடுறது 2 ஸ்பிரிட் வந்தால் என்ன ஆகுது 2 ஸ்பிரிட் ஒரு உட்கார வச்சு ஒரே ஆளை கூப்பிட வைக்கிறது 2 மீடியம் உட்கார்ந்துருப்பாங்க அந்த ஒரு ஆத்மாவை கூப்பிட அது மாதிரி பண்ணால் என்ன வருது என்றெல்லாம் பார்க்கும்போது சில நேரங்களிலே அவையெல்லாம் ரிசல்ட் ஓரியன்ட் என்று அந்த புத்தகத்தில் ஏற்றிலே பதிந்து வைத்தோம். அதெல்லாம் பலர் அவர் தலைவர் அவர்கள் பல காரியங்களை செய்து இதன் மூலம் மக்களுக்கு சேவை செய்தார் செய்கிறார் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். உங்களுக்கு ஆவி உலகம் என்று சொன்னாலே ரவிச்சந்திரன் என்றுதான் இன்று தமிழ்நாட்டில் சொல்லும் அளவிற்கு அவர் அதிகமாக செய்தார் என்றார். இன்னி சொல்லுங்கள் ஆண்டவர் ஐயா என்று சொல்லுங்கள் அவர் அவ்வளோ மகிழ்வு அடைவார். ஏனென்றால் அவருடன் சேர்ந்துதான் நாங்கள் எல்லாம் செய்தோம் அந்த சங்கத்தை ஆரம்பித்தோம். இவளை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணத்தை இப்போ ஓரளவுக்கு கூட்டு பிரார்த்தனை தனி பிரார்த்தனை என்பது என்ன எப்படி மருத்துவ சிகிச்சை செய்தல் என்பது பற்றி இன்னும் 2-3 நிகழ்வுகள் சொல்லி உங்களுக்கெல்லாம் ஒரு
ஆர்வத்தை தூண்டி அது உண்மையில் நடந்ததா இல்லையா, ஆவி உண்டு உண்டா இல்லையாங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்து அதை வைத்து என்ன பலன் பெற முடியும் என்று சொல்லுவதற்கும், பித்ரு யஜ்யம் என்று சொல்லப்பட்ட நம்முடைய முன்னோர்களை அழைத்து ஒரு வழிபாடு செய்து அதனால் பலன் பெற முடியுமா என்பதை பற்றி பார்க்கும்போது, இந்த இரண்டுக்கும் உள்ள தொடர்பை பார்க்கும்போது, ஆவி என்றால் என்ன, இறந்து போனவருடைய பித்ருக்களுடைய அந்த ஆத்மா புனித ஆத்மாக்களை அழைத்தால் எல்லா ஆத்மாவும் உடனடியாக வந்து தொடர்பு கொள்ள முடியாது என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக நினைத்த உடனே உங்கள் பாட்டியை கூப்பிடணும், அது மாதிரி எங்களுக்கு வேணும்னா உடனே கூப்பிடணும்னா கூப்பிட முடியாது. அவர்களுக்கு சில நிலையில் இருந்தால்தான் அந்த ஆத்மா தான் இருந்தபோது சில நற்செயல்கள் செய்து உயர்ந்த நிலையில் இருந்து இறைவன் காலடியில் இருந்தால் தான் சில நேரங்களில் வர முடியும், இல்லைன்னா உத்தரவு கிடைக்காது, அங்கிருந்து வரணும்னு நினைப்பாங்க வர முடியாது. ஆக தே ஹாவ் லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் தேர் வேர்ல்டு என்று சொல்லப்பட்ட அந்த ஆவி உலகத்திற்கென்று தனிப்பட்டு சில சட்ட திட்டங்கள் உண்டு, அதற்கு கட்டுப்பட்டுத்தான் அந்த ஆவிகள் செயல்பட முடியும் என்பதை உறுதியாக நம்புவோம், நம்பிக்கொண்டிருப்போம். ஆக இவைகளை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்காக இப்பொழுது நாங்கள் செய்த செயலை வைத்து பலன் பெற்றவர்கள் பலர் உண்டு, அதே போல சிலருக்கும் செய்தோம் செய்து கொண்டே இருந்தோம். ஆக இந்த நம்பிக்கை ஓரளவுக்கு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று ஒரு 4-5 நிகழ்ச்சிகளை சொல்லி உங்களுக்கு இன்னும் உற்சாகம் மற்றும் தன்மை தருவதற்காக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.